கவனிமா, கூட்டுத்தொடர் வரிசை. என்ன தொடர் வரிசை? கூட்டுத்தொடர் வரிசை. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். இல்ல இங்கிலீஷ்ல ஷார்ட் என்ன சொல்லுவாங்கன்னா ஏபின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? ஏபின்னு சொல்லுவாங்க. சரிதானா? இப்ப கவனிங்க, இந்த T1 இது பேர் என்னது? T1 இது T2 இது T3 இது T4 உறுப்பு, இரண்டாம் உறுப்பு, மூன்றாம் உறுப்பு, நாலாம் உறுப்பு. சரிதானா? இப்போ இது வந்து முக்கியமான ஒரு ஃபார்முலாடா TN. அப்ப nth டம் சொல்லணும். என்னன்னு சொல்லணும்? nth உறுப்பு. என்ன ஆவது? nth. நல்லா கவனிச்சுக்கோ. புரியுதா புரியலையாமா? சரி, இப்ப கவனிங்க, ஏன்னாப்பா சரிதானா? முதல் உறுப்பு என்ன உறுப்பு? முதல் உறுப்பு. டி அப்படின்னா காமன் டிஃபரன்ஸ், பொது வித்தியாசம். வெரி குட். என்ன வித்தியாசம்? பொது வித்தியாசம், காமன் டிஃபரன்ஸ். சரிதானா? அடுத்து இப்போ டி ஈக்குவல் டு, இது டி கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா ஆகுது. எங்க இருந்து எங்க வரணும்? பின்னாடி இருந்து வரணும். எங்க இருந்து வரணும்? அப்ப சொல்லுங்க, T2 - T1. அப்படி இல்லனா T3 - T2. அப்படி இல்லனா T4 - T3. எப்படினா எழுதலாம்? புரியுதா? பின்னாடி இருந்து முன்னாடி வரணும். பின்னாடி இருந்து முன்னாடி. சரி, இது கூட்டு தொடர் வரிசை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? என்ன தொடர் வரிசைமா? கூட்டு. கூட்டுனா என்னடா? என்ன சிம்பிள்? பிளஸ் தானே. கூட்டுனா என்ன சிம்பிள்? சரி, இப்ப நல்லா கவனிச்சு. மேக்ஸ்ல பேசிக் என்ன? பிளஸ் மைனஸ் மல்டிபிள் டிவிஷன். கரெக்டா? கரெக்டாமா? நால ஜோடியா பிரிச்சு எத்தனைமா பிரியும்? ரெண்டா பிரியுமா? என்ன பிரியும்? இப்ப நம்மளுக்கு வந்து ரெண்டு இருக்குது, கூட்டு தொடர் வரிசை ஒண்ணு, பெருக்கு தொடர் வரிசை ஒண்ணு. அது பெருக்கு தொடர் வரிசை அடுத்து பாப்போம். ஃபர்ஸ்ட் கூட்டு தொடர் வரிசை என்ன பாப்போம். சரிதானா? கூட்டு பிளஸோட ஆப்போசிட் என்னடா? சொல்லி பிளஸ் ஈக்குவல் தாண்டி போனா மைனஸ் ஈக்குவல் தாண்டி வந்தா பிளஸ் சொல்லி கொடுத்துருக்கோமா? இப்ப நல்லா கவனிச்சுக்கோ. பிளஸ்ன்றதுனால இங்க என்ன சிம்பிள் வரும்னா மைனஸ். சோ மைனஸ் அத மைனஸ்ல வர. சரிதான், பிளஸ் இருந்தா நீ என்ன சிம்பிள் ஆக வச்சுனோ? மைனஸ். மல்டிபிள் இருந்தா வேற மாதிரி. அது நான் சொல்றேன், நான் பெருக்கு தொடர்ச்சி போகும்போது சொல்றேன். புரியுதா? டி ஈக்குவல் டு இது ரெண்டு, இந்த மூணுமே முக்கியமான ஃபார்முலாடா. மூணுமே முக்கியமான ஃபார்முலா. இது வந்து ஒரு பெரிய பெரிய சமூகம் தான் யூஸ் பண்ணுவோம். சரிதானா? ஆனா இது மூணுமே எல்லா சமூகமே யூஸ் பண்ணுவோம். இது ரேர் தான், ஆனா இது ரெண்டுமே கம்பல்சரி. இது இல்லாம சம் ரெண்டுமே எந்த சமும் இருக்காது ஏபியை பொறுத்தளவு. சரியாமா? புரியுதா? இப்ப கவனி, n equal to formula என்னமா? L - A / T + 1. கவனிங்க, நிறைய பேர் பிளஸ் ஒன் மேல எல்லாம் கீழே போட்டுருவீங்க. பிளஸ் வந்து இந்த கோட்டுக்கு நேரா இருக்கணும், ஒன் அது பக்கத்துல இருக்கணும். இதா, இதை நீ என்ன பண்ண? சால்வ் பண்ணிடு. சால்வ் பண்ணிட்டு அதோட எதை கூட்டு? ஒன்ன கூட்டு. இதோட ஆன்சர் பத்துன்னு வச்சுக்கோ. ஏன் இதை நீ சால்வ் பண்ண? பத்து. அதோட ஒன்ன கூட்டினா பதினொன்று. புரியுதா? இத சொல்லிக்கிறாங்க. எல் என்னமா? லாஸ்ட் டம், கடைசி உறுப்பு. என்ன உறுப்பு? கடைசி உறுப்பு. செத்தானா? புரியுதா? புரியுதா? அடுத்து பொது வடிவம், ஜெனரல் ஃபார்ம். என்ன ஃபார்ம்? ஜெனரல் ஃபார்ம், பொது வடிவம். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏ ஃபர்ஸ்ட், என்னது ஏ, அடுத்து ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் டி, அடுத்து ஏ பிளஸ் டூ டி, அடுத்து ஏ பிளஸ் த்ரீ டி, அடுத்து ஏ பிளஸ் ஃபோர் டி, அடுத்து எக்ஸெட்ரா. அப்படியே போயினே இருக்கும். வெரி குட். அப்படியே சொல்லி முடிச்சிடணும். எக்ஸெட்ரா அப்படியே போயிட்டு இருக்கப்ப என்ன அர்த்தம்? சரி, கேட்கலாம் சார். இங்கே சார் டி இல்ல, அதாவது இங்க டி இல்லைன்னா எத்தனை டி இருக்கு தெரியுமா? அர்த்தம் ஜீரோ டி அர்த்தம். இங்க எத்தனை டி? ஜீரோ டி. இங்க எத்தனை டி? ஒரு டி. இங்க எத்தனை டி? ரெண்டு டி. புரியுதா? புரியுதா புரியலையா? அடுத்து கன்சிக்யூட்டிவ். இந்த வார்த்தை கொடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த மூணு மட்டும் எடுக்கணும்டா. இதை வந்து நான் சமூகல போகும்போது சார் உங்களுக்கு பிரீஃப் எக்ஸ்பிளைன் பண்றேன். புரியுதா? இது இப்ப திக்கி நீங்க எழுதி வச்சுங்க, அப்பதான் சமூகல போகும்போது ஃபார்ம்ல என்னன்னு தெரியும். இந்த வார்த்தை கொடுத்துருந்தாங்கன்னா சமூல இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணணும். செத்தானா? காப்பீங்க.